कौशिकवाहन मोदहस्त श्यामलहर्ण विलंबिरशूद्र वामन रूपमहेश्वरपुत्र विघ्न विनायक पाद नमस्ते वेल 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 मुरुहा வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர். ஒவ்வொரு தினமும் நம்ம நிறைய நபர்களை நம்ம வந்து ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸ் மூலமாக கிளாஸ்லேயும் சத்சங்கத்திலையும் சந்திக்கிறோம். அதில் ஒருத்தவங்க சொன்ன விஷயம், சார் உண்மையாக சொல்கிறேன், இன்றைக்கி நான் வந்து ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சுன்னு இருக்கோம்னா, நீங்கள் சொன்ன பூஜைகள் தான் எங்களை தாங்கி பிடிச்சுன்னு இருக்கு, தாக்கவும் பிடிச்சுன்னு இருக்குது. நீங்கள் சொன்ன விஷயங்கள் ஆன்மீக தகவலைனா எதுவுமே கிடையாது சார். நீங்கள் சொன்ன சின்ன 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 விஷயங்களை நாங்கள் பண்ணி 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 இந்த சிரமமான காலகட்டத்தில் கூட ஓரளவுக்கு எங்களால் சர்வைவல் பண்ண முடியறதுன்னா உண்மையாகவே இந்த விஷயந்தான் சார். இன்னும் எங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஆகணும், அதனால தான் உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் கேட்டிருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு, வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை எங்களுக்கு ரொம்ப ப்ரெசீஷியஸான ஒரு வேர்டு சார். அதனால் எங்கள் வாழ்க்கை இனிமே ஒரு நல்ல மாற்றம் வரும், இன்றைய தேதியிலேருந்து எனக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறேன். ஏன்னா அஸ்ட்ராலஜியில் வந்து பார்த்துட்டேன்னா வெறுமனே பலாபலன் சொல்கிறதுக்காக தயவு செய்து நான் வந்து எப்போவுமே நான் அப்பாயின்மெண்ட்ஸ் எடுக்கிறதே கிடையாது. இதில் வந்து ஒரு சூக்ஷமம் இருக்குது, இதில் ஒரு ரகசியம் இருக்குது. அந்த ரகசிய விஷயங்களை நான் மற்றவர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும், அதுதான் நான் கிளாஸாகவும் மற்றவாளுக்கும் சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். ஆக இதில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் ட்ரிக்கு, அம்மா இப்படி இருக்குது, இந்த மாதிரி இல்லாத நீங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்னாக இருக்குது, இப்படி பண்ணிக்கொள்ளும் போது பெரிய மாற்றங்கள் இருக்கும். எல்லா தொழில்கள்லேயும் சரி, அரசியல்லையும் சரி, கலைத்துறையிலையும் சரி, பிஸ்னஸ்லேயும் சரி, இத்தனை நாள் நான் வேலைக்கு போயிட்டு எனக்கு மாறணும், அப்போ நல்ல நேரம் வேண்டாமா, அந்த கிரகங்கள் வந்து அனுமதிக்க வேண்டாமா, நம்ம பட்டு தெரிஞ்சுக்கிறதோட புரிஞ்சு தெரிஞ்சுக்கலாமே, அதற்கு இந்த ஜோதிட சாஸ்திரம் ரொம்ப உதவிகரமாக இருக்குது. சரி, இன்றைய தினத்தில் நேற்று கேட்ட கேள்வி, அதாவது குரு பகவானுக்குண்டான வாகனம் கேட்டிருந்த யானை இல்லையா, குரு பகவானுக்குண்டான வாகனம் வெள்ளை யானை. ஆக இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி என்ன, ஒரு நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும், அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசேஷம்ன்ற நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு நட்சத்திரத்துக்கு எத்தனை பாதம் வரும், ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு நட்சத்திரத்துக்கு எத்தனை பாதம் அப்படிங்கிறத இன்றைக்கி கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு அதுக்குண்டான பதில்களை பாருங்கள். டெய்லி நீங்கள் இந்த மாதிரி ஜோதிட விஷயங்களை தெரிஞ்சுட்டே வரையில் தெரிஞ்சவாளுக்கு ஒரு திருப்பியும் இன்னொரு முறை அதை படிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும், தெரியாதவாளுக்கு இதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் நம்ம நிகழ்ச்சியில் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அதுக்கு இன்றையக்குண்டான குட்டி ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஒரு ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஒரு கூட இருக்கக்கூடிய நண்பர், அந்த நண்பன் என்ன பண்ணுறான், எப்போவுமே அவன் கூடவே வச்சுன்னு இருக்கான், எங்கே போனாலும் அவனை கூடவே வச்சுன்னு இருப்பான், எங்கே போனாலும் அவனை வர வச்சுன்னு இருப்பான். அப்போ அவன் அம்மா சொல்லுவா, என்னடா இது, யாரோ வீட்டு பிள்ளை, நீங்கள் இப்படி பக்கத்துலேயே அவனை வச்சுன்னு இருக்கியே என்ன. டெய்லி சாயந்தரம் அவன் அம்மா திட்டம் போடுது, அதாவது இந்த ஃப்ரெண்டோடைய அம்மா திட்டம் பொழுது அவன் அப்படியே பார்த்துட்டே இருப்பான். அவன் அம்மா மறைமுகமாக எல்லா விஷயத்தையும் சொல்லுவாள், எப்போ பார்த்தாலும் ரெண்டு பேர் இருப்பாங்களா, தம்பி போ அப்படின்னு சொன்னாலும் அவன் அம்மாவை பார்த்து சிரிச்சுட்டே இருப்பான், அப்படியே பார்த்துட்டே இருப்பான். உடனே இந்த அம்மாவுக்கு கொஞ்ச நாள் சந்தேகம், இவன் இருக்கங்காட்டி தான் அவன் படிக்கவே மாட்டேங்கிறான் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமயம் சொந்தக்காரங்கள்லாம் வந்திருக்காங்க, சரி தம்பி நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் போய் பின்னாடி வாசலில் போய் உட்காந்துட்டான் இந்த பையன். கொஞ்ச நேரம் கழிச்சுது இந்த அம்மா, எங்கடா நம்ம பிள்ளைய காணோம் அப்படின்னு பார்த்தா பின்னாடி பார்த்தா இந்த ரெண்டு பசங்களும் உட்காந்துருக்கா. எப்போ உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்கிறது, சொன்னால் கேட்க மாட்டியா, போன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொன்னோன்னே அவன் அப்படியே பார்க்குறான், பார்த்து அப்படியே சிரிச்சுக்கலாம், என்னடா இதுன்னு புரியலையேன்னு சொல்லிட்டு ஒரு தடவை பிள்ளையும் அவரையும் உட்கார வச்சு, இந்த பாரு நீ இனிமேல் உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணும், கட் பண்ணினாத்தான் அம்மா வந்து உன்னை வந்து இனிமேல் உங்ககிட்ட பேசுவேன் அப்படின்னு உடனே அந்த பையன் சொன்னால், இல்லைம்மா நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண முடியாதுன்னு போயிட்டான் ஸ்கூலுக்கு. என்னடா நம்ம பிள்ளை எப்படி எதிர்த்து பேசுகிறான்னு சொல்லிட்டு அவன் அப்பாட்டையெல்லாம் சொல்லி சாயந்தரம் பார்த்தா எல்லாரும் உட்காந்துருக்கா, இந்த பையனும் வந்தான். இந்த பையனை நீ போன்னு சொன்னோடனே திருப்பி வீட்டுக்கு பின்னாடி போய் உட்காந்துட்டான். அப்போது அந்த பையன்கிட்ட, அவன் வீட்டில் இருக்கிற பையன்கிட்ட வந்து உட்கார வச்சு, சரி இந்த பாரு உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுன்னு சொன்னேன், நீ ஏன் கட் பண்ண மாட்டேங்கிற, ஏன் ஒன்றுனா அவனுக்கு அவ்வளோ பிடிக்காது, ஏன் நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி இருந்துகிட்ருக்கீங்க, இது எனக்கு பிடிக்கலன்னு அம்மா சொல்கிறாங்க. அப்போ அந்த பையன் சொன்னான், இல்லைம்மா அவன் எப்போவுமே சொல்லுவான், அவங்க அப்பா வேலையை விட்டுட்டு போயிடுவார்,
அவனுக்கு அம்மா கிடையாது எனக்கு ஒரு ஆசைடா உங்க அம்மாவை பாக்கும்போது எங்க அம்மாவை பார்த்த மாதிரியே இருக்குடா எனக்கு அண்ணன் தம்பி யாருமே கிடையாது நான் ஒரே பையன் எனக்கு காலையில எங்க அப்பா ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவார் அதேவே நான் சாயந்தரம் வரைக்கும் நான் சாப்பிட்டுட்டேன் எங்க அப்பா வேலையை முடிஞ்சு அவரும் கஷ்டப்படுறார் பாவம் அதனால எனக்கு எங்க குடும்பம்னா என்ன சந்தோஷம்னா என்ன ஏன் என்னை திட்டுறதுக்கு கூட ஒரு ஆள் கிடையாதுடா ஆனால் உங்கள் அம்மா உன்னை திட்டும்போது எங்கள் அம்மா என்னை திட்டுறாங்க அப்படிங்கிற நினப்பு இருக்கும் எங்கள் அம்மா தான் உங்கள் அம்மாவை பார்த்து நான் பார்த்துட்டு இருக்கேன் உன்னை என் ஃப்ரெண்டாக பார்க்கல என் கூட பிறந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் பார்த்துட்டு இருக்கேன்டா அதனால் எனக்கு கொஞ்சம் அனுமதி உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் கொஞ்சம் அனுமதி கொடு உங்கள் வீட்டில் கொஞ்சம் அனுமதி கொடு உங்கள் அம்மா பேசுகிறது எல்லாம் பேசி பழகும் பொழுது எங்கிட்டையும் பேசி பழக ஒரு நேரம் உங்கள் அம்மா சாப்பாடு போடும்போது எங்கள் அம்மா எனக்கு சாப்பாடு போட்ட மாதிரி எனக்கு இருக்குடான்னு சொல்லியிருக்கான் அந்த விஷயத்தை இவன் கட்டி பிடிச்சி நான் எப்போவுமே உனக்கு ஃப்ரெண்டுடான்னு சொல்லியிருக்கான் இந்த உண்மையான காரியத்தை வெளியில் சொல்லவே கிடையாது இத்தனைக்கும் பெத்த அம்மா கேட்டு கூட அவன் சொல்லலை கடைசியில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்ததுக்கப்புறம் சொன்னான் அப்போ அம்மா கேட்டாங்க ஏன்டா இது என்கிட்ட சொல்லலை அம்மா அவன் ஒரு கஷ்டத்தை சொல்லி அதை பத்து பேர்கிட்ட சொன்னான் அது தப்புமா அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு பெரிய ஆச்சரியம் ஏன் பிள்ளையா இப்படி என்னடா அது இவ்வளோ நாலேஜாக இருக்காங்களே இப்போ அன்பு என்பது எவ்வளவு தூரம் பலம் வாய்ந்தது அப்படிங்கிறத பாருங்களேன் இப்போ இருக்கும் பொழுது நம்மளுக்கு தெரியறது கிடையாது ஒருத்தர் இல்லாத பொழுது தான் அதோடைய பலம் என்ன அப்போ நம்ம எவ்வளோ பலவீனமாகிறோம் அப்படிங்கிறது புரிய முடியறது அதனால் என்றைக்கும் தாய் தந்தையர் அவங்க நம்மளுடைய இரண்டு இமைகள் போல் எப்போவுமே அவங்கள முன்வைத்து நம்ம பின்னால் நகர்ந்தோம் அப்படின்னா நிச்சயம் வெற்றி பெறுவோம் அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் 28/8/2020 சார்வரி வருஷம் ஆவணி மாதம் 12 திருநாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மூலம் மாலை 4:09 வரை பின்பு பூராடம் இன்றைய திதி தசமி காலை 11:45 வரை பின்பு ஏகாதசி சந்திராஷ்டம நட்சத்திரம் கிருத்திகை ரோகிணி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:30 வரை ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை நீங்க கிருத்திகை ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஆக ரிஷபராசி சரி இன்றைய தினத்துல நட்சத்திர பிறந்தநாள் கொண்டாடுறவா தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்றைய நாள் எப்படி இருக்கு 12 ராசிக்கு இதோ பார்க்க போறோம் மேஷ ராசி என்பர்களே சில காரியத்தை பார்த்துட்டேன்னா நிதானமா செய்யற வழக்கங்கள் உண்டு இன்றைய தினத்துல அந்த மாதிரி சில சில காரியங்களை நிதானமாக செய்வீர்கள் இல்லை இன்னைக்கு கொஞ்சம் தள்ளி இந்த காரியத்தை பண்ணிக்கலாம் என்னால் முடியல என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இன்னைக்கு சரி ஏதாவது ஆல்டர்னேட்டிவாக பண்ணிக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் காலை வேலைகளில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும் இந்த தினத்தில் சின்ன சின்ன முடிவுகள் எடுக்கும்போது கவனமாக எடுத்துகிட்டு இருக்கணும் ரொம்ப முடியல அந்த வேலையை செய்யப்படாது அந்த வேலையை அப்புறம் தள்ளி வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் பாப்பாப்பா 4-5 நாளாக இருந்த விஷயங்கள்லாம் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் ஆழ்ந்து தோணக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் பிடித்தமான விஷயங்களை வாங்கி சாப்பிட்றது பிடித்தமான விஷயங்களை எடுத்து பண்ணுறது இந்த மாதிரி நிறைய நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் மேஷராசி என்பர்களுக்கு இன்று தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் ரிஷபராசி என்பர்களே ஒரு பக்கம் வரவுகள் இருக்குது இன்னொரு பக்கம் செலவுகள் இருந்துன்னு இருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியலையே சரி இது யார்கிட்ட சொல்கிறது அதாவது உங்களுக்கு வேலை வாய்ப்பில் ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் கொடுத்தது போது அந்த இடத்தை அந்த நிறுவனத்தை பற்றி யார்ட்டையும் பேசப்படாது யாராவது உங்கள்கிட்ட பேசுவா யாராவது உங்களை பற்றி சின்ன விஷயங்கள் அப்படியே போட்டு அந்த விஷயத்தை வாங்குவா நம்ம பாட்டுக்கு யதார்த்தமாக பேசிட்டோம்னா யார்கிட்ட அது சொல்லப்படாதோ அவாட்டியே போய் சொல்லிவிடுவா அதனால் இன்றைக்கி கிருத்திகை ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் யாரை பற்றி பேசும் பொழுதும் யாரை பற்றி சொல்லும் பொழுதும் 100 முறை யோசிச்சுட்டு சொல்லிக்கிறது நல்ல பலன் நீங்கள் யதார்த்தமாக பேசுறது தப்பாக பாவித்தல தப்பாக பாவனையோடு சொல்லும் பொழுது அது பின்னாடி நமக்கே பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்றைக்குமே நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்தையோ அல்லது வேலை செஞ்சுன்னு இருக்கக்கூடிய இடத்தையோ நம்ம சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது அதுவும் குறிப்பாக இன்றைய தினத்தில் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு
மிதுன ராசி என்பர்களே நிறைவான நாள் நிறைய விஷயங்கள் நன்மையா நடக்கக்கூடான அற்புதமான நாளாக இன்றைய தினத்துல இருந்திருக்கும். இன்றைய தினத்துல சின்ன 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 விஷயங்களை பார்த்து பார்த்து செய்யக்கூடியதா இருக்கும். குறிப்பா திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதா இருக்கும். ரொம்ப நாள் பிரியப்பட்டிருந்த விஷயங்கள் இன்றைய தினத்துல வாங்கி அதை பயன்படுத்தும் போது இருக்கக்கூடிய சந்தோஷம், உதாரணத்துக்கு செல்போன் ஆகட்டும், லேப்டாப் ஆகட்டும், அல்லது புஸ்தகம் ஆகட்டும், உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். காலை வேளைகளில் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா மாறக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய தினம். செலவுகள் அதிகமாக இருக்கேன்னு பல நேரங்களில் சிந்திக்கக்கூடிய தினமாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் நான்கு நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே ஒரு காரியத்தை எடுத்துட்டு இல்லை அதை முடிக்கலன்னு வைங்களேன், அதை பற்றியே சிந்தனைகள் நிறையா இருந்துருக்கும். என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறதுங்கிற யோசனைகள் இன்றைய தினத்தில் மனசில் இருந்துருக்கும். வேலை வாய்ப்பை பற்றி நிறையா சிந்தனைகள், வேறு வேலைக்கு சேரலாமா, இது வேண்டாமே. மாறுதல் ஏற்பட்டால் நல்லது தான், தப்பே கிடையாது. ஆனால் அந்த மாறுதல் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய மாறுதலாகவும் சம்பாத்தியத்தை உறவு கொடுக்கக்கூடிய மாறுதலாகவும் இருந்துருக்கும். சில டைம் பத்து பேர் சொல்லும்போது நம்மளை பற்றி கொஞ்சம் மதிப்பீட்டு இல்லாமல் சொல்லும்போது நம்மளே அப்படி நினச்சிடுவோம், நம்ம இப்படித்தானோ, அப்படி கிடையவே கிடையாது. உங்களை நீங்கள் உயர்வாக சிந்தியுங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகள் மற்றவர்கள்ட்ட இல்லை, அப்போ அவங்க இந்த குத்தங்குறைகளை சொல்லிட்டு தான் இருப்பாள். அதனால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெற முடியும். அந்த வெற்றிகளுக்கு நீங்களே உறுதுணையாகவும் இருக்க முடியும். அதுவும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் நான்கு நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே ஒரு காரியத்தை எடுத்துட்டோம், கொஞ்சம் நிம்மதியாக யோசிச்சு இதை செய்யலாமா வேண்டாமான்னு யோசிக்கும் போது யாராவது டிஸ்டர்ப் பண்ணான்னு வைங்களா, அப்போ அப்போ இல்லை கோபம் ஜாஸ்தியாக அவனுக்கு, என்னடா அது பத்து பேர் சேர்ந்து பேசும்போது நம்மளுக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்துருக்கேன். அந்த மாதிரி நீ காலையில் வேலையில் கொஞ்சம் டென்ஷனாக, அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா சாதாரணமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. குழந்தைகள் வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு நல்ல செய்திகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம் பண்ணுற பிரயாணங்கள், அதேமாதிரி தொழில் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். புதிய ஆர்டர் எதிர்பார்த்துட்டு இருக்கிற வாழ்க்கை அனுகூல்யம் தேடி வரும். ரொம்ப நாளாக ஒரு கம்பெனியில் பேசி வச்சுருந்தோம், ஒரு கான்ட்ராக்டுக்காக பேசி வச்சுருந்தோம், இல்லை பிஸ்னஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். ஜோதிட ரீதியாக, ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இன்றைய தினத்தில் உண்டு. அரசியல் ரீதியாக இருக்கிற வாழ்க்கை நல்ல முன்னேற்றம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் கிருஷ்ண பகவான் வழிபாடு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. கிருஷ்ணர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே நன்மை தரக்கூடிய அற்புதமான நாள். ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணும்போது அதில் சக்ஸஸ் இருக்கணும். அந்த சக்ஸஸுக்காக நம்ம முழுமையான முயற்சி எடுப்போம். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறைய விஷயங்கள் வெற்றி பெறத்துக்காக, இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம ஆன்மீக தகவலையும் பார்க்க போகிறோம், வெற்றி பெறத்துக்காக நம்ம நிறைய முயற்சிகள் இன்புட் போடுவோம். அந்த சக்ஸஸை நோக்கி நம்மளுடைய செயல்பாடுகள் நிறையா இருக்கணும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறைய எதிர்நோக்கிய அதே மாதிரி எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். சிலது ப்ளஸ்ஸு சிலது மைனஸு ரெண்டையும் பிடிச்சு பார்ப்பேன். அப்போ மைனஸாக இருக்கிறது என்ன பண்ணுறது, ப்ளஸ்ஸாக இருக்கிறது என்ன பண்ணுறது, இந்த ப்ளஸ்ஸாக இருக்கிறது மூலமாக நம்ம பிரயாணம் பண்ணோம்னா நிச்சயம் சக்ஸஸ் ஆகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவேன். அனுகூல்யம் ஜாஸ்தியாக கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே மேன்மையான நல்ல 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 விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். விடாத முயற்சி உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சொந்த பந்தங்களை திடீர்னு சந்திக்கிறது இல்லை, ஃபோனில் பேசுறது, அவளை ஏதேனும் விசேஷங்களுக்கு கூப்பிடுறது, இது போன்ற நல்ல காரியங்கள் நடக்கூடியதாக, திருமணம், நிச்சயதார்த்தம், சீமந்தம் போன்ற நல்ல விஷயத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில விஷயங்கள்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதுலாம் சரி, நீ பிரச்சனையே நெகட்டிவே வேண்டாம், பாசிட்டிவ் பற்றி திங்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவதில் நண்பர்கள் மூலமாக பல காரியங்கள் ஆகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் நான்கு நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே சில காரியங்கள்லாம் ரொம்ப யோசித்து அமைதியாக சிந்தித்து செயல்படக்கூடிய தினமாக இருக்கும். சில விஷயங்கள்லாம் நடக்காது நடக்காதுன்னு சொன்னவா முன்னாடி நீங்கள் போய் அந்த காரியத்தை வெற்றி கொள்வீர். பொருளாதார முன்னேற்றம், மளிகை கடை வச்சுருக்க, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கவாளுக்கு, மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கவாளுக்கு, காய்கறி கடை வச்சுருக்க, ஹோட்டல் வச்சுருக்கிறவாளுக்கு நிறைய முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதே சமயத்தில் இத்தனை நாள் ஓடலையே இந்த பிஸ்னஸ், நான் என்ன பண்ணுறது, வேறு ஏதாவது பண்ணலாமா, இல்லை கவலையே படாதீங்க, தாக்கு பிடிக்கும், நிச்சய மாற்றங்கள் வரும். இதே பிஸ்னஸ் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், இடத்த போட்டு வச்சு விற்கலையேன்னு வருத்தப்பட்டு இருக்கவாளுக்கு நிச்சயம் விற்கும்.
இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு தனுராசி என்பவர்களே நிறைய விஷயங்கள்ல பிறருக்கு ஐடியாஸ் சொல்லும்போது நம்ம நிறைய சொல்லுவோம் இதாக்கும் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் நமக்குன்னு வரும்போது என்ன பண்றதுன்னு தெரியலையே ஒரே குழப்பமா இருந்துருக்கேன் அப்படிங்கிற ஒரு யோசனை உங்களுக்குள்ள யோசனைக்கூடியதா இருக்கும் சரி அம்மா அப்பாவும் பார்க்க முடியல இவாளையும் பார்க்க முடியல இப்ப யாருக்கு சப்போர்ட் பண்றது அப்படிங்கிற குழப்ப சில நேரத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவளையே படாதீங்க எல்லாமே இயற்கை எப்படி வந்ததோ அதே மாதிரி பிரச்சனைகள் தீந்துரும் மனசுல நிம்மதி கூடி வரக்கூடியதா இருக்கும் ரொம்ப ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்காதீங்க ஏன்னா அந்த விஷயத்திலேயே யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா அது நல்லதா இருந்தா பரவாயில்ல எதிர்மறையா இருந்ததுன்னா அது நமக்கு நல்லது இல்லை அதனால இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு மகரராசி அன்பர்களே சுகமான நாள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு நல்ல அற்புதமான நாள் தற்நாள் நடக்கலைன்னு வருத்தப்பட்ட காரியங்கள்லாம் வெற்றி பெற்றுரும் சில விரயங்கள் இருக்கும் சுப விரயம் தானே நல்ல நல்ல விஷயத்துக்காக வியாபாரத்துக்காக ஒரு முதலீடு போடுறோம் தப்பே கிடையாது ஆனால் அந்த முதலீடு லாபமாக பின்னாடி கிடைக்கும் போது ஒரு சந்தோஷப்படுவோம் வீட்டில் செடி வைக்கிறோம் செடி காய்த்து பழமாகும் பொழுது நம்மளுக்கு அது சௌரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் அந்த மாதிரி இன்றைய தினத்தில் குழந்தைகளுக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ செலவு பண்ணக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்கும் நிறைய ஆராய்ச்சி பண்ணுவேன் இது ஏன் இப்படி இது ஏன் இப்படி இதனால தான் இப்படி வந்தது அப்படிங்கிற ஆராய்ச்சி நிறைய பண்ணுவேன் உங்களுக்குள்ள அது நிறைய இன்பில்டாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தோணும் அப்படி தோணக்கூடிய காரியங்கள் நிறைய நடக்கிறதுக்குண்டானதாக இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி என்பர்களே இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல சில காரியம் பண்ணும்போது உங்களுக்கே ஆச்சரியப்படும் என்னடா அது நம்மளா அப்படி பண்ணிட்டு சில டைம் தட்டி பார்த்துப்போம் ஆஹா பரவாயில்லையே சில நேரம் திருஷ்டி பட்டாப்புல ஒருத்தருக்கு ஒருத்தர் சில பிரச்சனைகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் யாரையும் சப்போர்ட் பண்ணியும் பேசப்படாது யாரையும் தாழ்த்தியும் பேசப்படாது அதாவது அவளுடைய விஷயங்கள் உண்மையாக பாராட்டும் அதாவது உண்மையான அவள் வந்து அந்த வேலையை சரியாக செஞ்சுருக்கா நிச்சயம் பாராட்டுறது தப்பே கிடையாது சரியாக செய்யலையா தட்டி கொடுத்து நீ அடுத்தருவா பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொல்லும்போது நிச்சயம் வெற்றி பெற முடியும் மருத்துவர் மாணவர்களுக்கும் அதே மாதிரி இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் வரும் எதிர்காலத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாத்தியக்கூறுகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை வாய்ப்புக்காக எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு சொந்த பந்தத்துக்குள்ளே யாருக்கேனும் உடம்பு சரியில்லைனா அதை பற்றி யோசிச்சுட்டே இருப்பேன் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு காமாட்சி அம்பாள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு இன்றைய தினம் மீனராசி என்பர்களே தொழில் பெயர் புகழ் அந்தஸ்து ஒரு விஷயத்தை நோக்கி செயல்பட்டிருக்க அந்த விஷயத்தில் உங்களுக்கு கைகூடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் 4 பேர்த்துக்கு மத்தியில் பெருமையாகும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கம்பீரமாகும் ஒரு பொறுப்பு எடுத்துட்டு அந்த பொறுப்பில் சரியாக இருக்கணும் அந்த விஷயத்தில் நம்ம சரியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நிறையா இருந்துருக்கும் சேமிக்கணும் 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 இதுக்காக என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு யோசனை வருங்காலத்தை பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க இப்போத்த நிலைமையை பற்றி நிறையா சிந்திங்க நல்லா ஜெயிக்க முடியும் கவலையே படாதீங்க யார் என்ன சொன்னால் என்ன நான் நிச்சயம் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துட்டா போதும் நிச்சயம் அனுகூல்ய பெறக்கூடிய அற்புதமான தினமாக இருக்குது இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு சிவ வழிபாடு வெற்றி வழிபாடு 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன சக்சஸ் வெற்றி இந்த வெற்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு பின்னாடி எத்தனை விஷயங்கள் இருக்குது தெரியுங்களா அதாவது நம்ம வாழ்க்கையில் ஏன் வெற்றி அடைய முடியல அப்படிங்கிற எண்ணத்துக்கு பெரிய அறிஞர்கள்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் சரியாக கீப் அப் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று சரியான கோல் மனசில் எடுத்து வைக்கல மூணாவது பார்த்துட்டேன்னா நிறையா விஷயங்களில் அவர்கள் ஒரு தப்பான ஒரு பார்வையோடு பார்க்கறதுனால அது வந்து வெற்றி பெற முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கு பல வழிகள் இருந்தோம் அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அது தெரிய மாட்டேங்குது ஏன் தெரிய மாட்டேங்குது பொதுவாக 7.5 சனி அல்லது நமக்கு அஷ்டம சனி இதெல்லாம் நடக்கும் பொழுது இந்த பாதிப்புகள் வருது சரி இந்த நிலையில் நல்ல விஷயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஜோதிடத்துலேயும் சரி வாழ்க்கையிலையும் சரி ரெண்டு தான் இருக்குது ஒன்று நல்லது இன்னொன்று கெட்டது ஒன்று நல்லது இன்னொன்று கெட்டது எதிர்மறையானதுன்னு வச்சுக்கலாம் ஒரு போட் எடுத்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு போட்டில் ஓட்டை இருக்குது அந்த போட்டு வந்து லைட்டாக சின்ன ஓட்டை இருந்துருக்கு அந்த போட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுவே நிச்சயமாக கிடையவே கிடையாது அதே மாதிரி இன்னொரு போட் இருக்குது நல்லா இருக்குது
அந்த போட்டில் நிறைய சேஃப்டியான இதெல்லாம் இருக்குது. நமக்கு போகும்போது இருக்கக்கூடிய அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய சேஃப்டி ஐட்டம்ஸ்லாம் அதில் இருந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அதில் தைரியமாக ட்ராவல் பண்ணுவேன். என்ன தான் உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சிருந்தாலும் சரி, இந்த போட்டை நம்ம கண்டிப்பாக எடுக்க மாட்டவே மாட்டோம் இல்லையா. அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சேலஞ்சிங்காக இருக்கட்டும்னு சொல்லி இந்த விஷயத்தை நம்ம செயல்படுத்துகிறோம். அப்படி செயல்படுத்தும் பொழுது அதில் தோல்விகள் ஏற்படுறது. எப்போ நம்ம வந்து நம்மளுக்கு பாதுகாப்பாகவும் நம்மளுக்கு சேஃபர் சேக்கூடாகவும் நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து பிரயாணம் பண்ணமோ அதில் வெற்றிகள் என்பது கூடுறது. இது வாழ்க்கையில் பல நடைமுறைகளில் செலவுகளில் நம்ம வந்து கட்டுப்பாடாக இருக்கிறது கிடையாது. நம்ம வரவு செலவுகளில் கரெக்டாக கணக்கு எழுதுறது கிடையாது. அதே மாதிரி பார்த்துட்டேன்னா செலவுகள் பண்ணும்போது இதை இவ்வளவுக்கு மேலே செலவு பண்ணக்கூடாது, இதுதான் என்னுடைய லெவல், இன்றைக்கி இதுக்கு மேலே நான் வந்து பண்ணப்படாது, இதுதான் என்னோட முடியும், இதனால் முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம முதல்ல எடுத்துக்கொள்ளணும். அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு நெக்ஸ்ட்டு லெவலுக்கு நம்ம போய்க்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் மெஷர்டாக நம்ம பண்ணும் பொழுது நம்மளுக்கு சக்ஸஸ் கூடி வருது. சரி, இந்த மாதிரி வாழ்க்கைக்கு அதாவது சக்ஸஸ் அடையிறதுக்கு வெற்றி அடையிறதுக்கு நான் அகலக்கால் வச்சுட்டேன் சார், ஆனால் இதில் வெற்றியா தோல்வியா, நான் ஜெயிக்கணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவா, ரொம்ப அழகான வார்த்தை, ரொம்ப அழகான மந்திரம் இன்றைக்கி நான் சொல்கிறேன். இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபிக்க 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 உங்களுக்குள்ள மாற்றங்களையும் உருவாக்கி கொண்டு இந்த மந்திரத்தையும் ஜபிக்க நிச்சயம் வெற்றி பெறும். ஆக இன்னைக்கு உண்டான சக்சஸ் மந்திரா பார்க்க போகிறோம். பஞ்சபூத மனோ ரூபாய நமக, சர்வமயாய நமக. இப்படி மகாவிஷ்ணுவையும் சுதர்சன பகவானையும் மனசில் வேண்டிண்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். தீபத்தை ஏற்றி வச்சுட்டு தீபத்துக்கு முன்னாடி ஒரு 21 தடவை இந்த ஜபத்தை பண்ணிக்கணும். அப்படி ஜபத்தை பண்ணிட்டு சுவாமிகிட்ட இருக்கக்கூடிய குங்குமத்தை எடுத்து நெட்டியில் வச்சுட்டு மனசார வேண்டிண்டு இன்றைக்கி நான் எடுத்து வைக்கக்கூடிய விஷயத்தை சக்ஸஸ் ஆயே தீரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட, அதற்கு முன்னாடி நான் சொன்ன குணாதிசயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி எது நல்லது எது கெட்டதுன்னு பிரிக்கணும். உங்ககிட்ட எதில் திறமை இருக்குது அப்படிங்கிறத யோசிங்க. நிச்சயம் வெற்றி பெறுவேன். இன்றைய ஆன்மீக தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.